ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் டு மை ஓன் வேர்ல்ட். நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங் ஐடியாஸ் போடுவோம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் அமைச்சிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே கார்போர்டில் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தேன், ஒரு பெயிண்டிங் வீடியோ. அது நீங்கள் இன்னும் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு கார்போர்டில் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அந்த பெயிண்டிங்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்ன பெயிண்டிங்னு பார்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கார்போர்ட், அதுக்கப்புறம் நான் போஸ்டர் பெயிண்ட்டையும் அக்ரிலிக் பெயிண்ட்டையும் கலந்து வச்சுருக்கேன். அந்த ஒரு பெயிண்ட்டு, வாட்டர், டேப், மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ் எடுத்துருக்கேன். ஃப்ளாட், டிப் அண்ட் ரவுண்ட், இந்த மூணு டைப் ப்ரெஷ் தான் நான் காமனாகவே எப்போதும் யூஸ் பண்ணுறேன். அதே மூணு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போவும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். கார்ட்போர்டில் நாலு சைடும் டேப் போட்டிருங்க. டேப் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் தேவை, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் உடஞ்சிருந்ததுனால தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதனால நான் வேறு பாட்டில் கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ் நல்லா தண்ணியில் கழுவிட்டு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட்டையும் ஒயிட் கலரையும் நான் மிக்ஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு வந்து லைட் ப்ளூ கலர் தேவை, ஸோ அதனால் ரெண்டுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கப்புறம் நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மேலப்பில் வந்து நான் லைட் ப்ளூ கலரை வெர்டிக்கல் சைடை பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். எல்லோ கலரையும் ஒயிட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா ப்ரெஷ்ஷை கழுவிக்கோங்க, இல்லாட்டி ப்ளூ கலர் வந்து சேர்ந்து அது க்ரீன் கலராக மாறிடும். அதனால் நல்லா ப்ரெஷ்ஷை கழுவிட்டதுக்கப்புறம் நான் எல்லோ கலரையும் ஒயிட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செகண்ட் லேயராக நான் எல்லோ கலரை பெயிண்ட் பண்ணேன். எல்லோ கலரையும் ப்ளூ கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணக்கப்புறம் நான் ரெட் கலர் எடுத்து அதே ஒயிட் அண்ட் எல்லோவில் மூணுத்துலேயும் அந்த கலரில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் எனக்கு தேவை, அதை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலரை நான் வந்து தேர்ட் லேயராக பெயிண்ட் பண்ணேன். நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா மூணு லேயர் பெயிண்ட்டையும் நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். லைட் ப்ளூ கலர் எடுத்து அது ரைட் சைடு கார்னரில் வந்து பெயிண்ட் பண்ணேன். ப்ளூ கலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலரையும் எல்லோ கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று சைடு வந்து ஐ மீன் லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பெயிண்ட் பண்ணேன். அதோட லைட்டாக ப்ரௌன் கலரையும் ஆட் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து ஒரு சாண்ட் பீச் தீமில் தான் பண்ணுறேன், அதனால நான் ப்ரௌனையும் ஆட் பண்ணிட்டு ஒரு பீச்சு ஒரு சாண்டோட கலருக்காக ஒயிட், எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர் மூணுத்தையும் ஆட் பண்ணி ஒரு சாண்ட் லுக் பண்ணிட்டு அந்த சீயும் சாண்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கு வந்து வேவ்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ வேவ்ஸ் லுக்குக்கு ஒயிட் கலரில் வந்து வேவ்ஸ் லைட்டாக அப்படியே கர்வியாக அப்படியே வந்து வரைய ஆரம்பித்தேன். நான் ஒயிட் வச்சு நல்லா வேவ்ஸ் கொடுத்து முடிச்சக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து அந்த ரெண்டு ஸ்கையையும் கீழே இருக்க பீச்சையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுனே தெரில, சரி ஒரு மவுண்டெயினை வரைஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் வச்சு ஒரு மவுண்டெயின் வரைஞ்சேன். மவுண்டெயின் வரைஞ்சி முடிச்சக்கப்புறம் அதே பிளாக் பெயிண்ட்டால் ஒரு அம்ப்ரலா வரைஞ்சேன். ஸோ ஒரு பீச்சில் வந்து ஒரு அம்ப்ரலா பண்ணி ஒரு ஷேர்லாம் வச்சு ஒரு பிளேயிங் ஏரியா மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அம்ப்ரலா வரைஞ்சேன். கொஞ்சம் வந்து அதே எல்லோ பெயிண்ட்டில் வந்து ப்ரௌனையும் ஆட் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் பண்ணேன். ஏன்னா இந்த மண் அங்கே ஈரமாக இருக்கணும் மாதிரி தெரியறதுக்காக அதான் பண்ணேன். கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நாலு சைடில் இருக்க டேப்பையும் ரிமூவ் பண்ணேன். அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டா பார்டர் வந்து அழகாக தெரியும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள பெயிண்டிங். உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு மூணு தீம் பண்ணியிருக்கேன், பீச், மவுண்டெயின் அண்ட் ஸ்கை, ரெயின்போ ஸ்கை, ஐ மீன் சன்செட் ஸ்கை மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பெயிண்டிங் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாச்சும் ஆர்ட் சேலஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் கூட நான் ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய், ஸ்டே டியூன்டு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.